சந்தோஷமாக இருக்குங்க. ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். டிசம்பர் 21ஆம் தேதி நடக்க வேண்டியது போஸ்ட்போன் ஆகி ஃபெப்ரவரி 9ஆம் தேதி நடந்துட்டுருக்கு. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் என்ன சொல்கிறது, எல்லாமே நம்ம நன்மைக்கன மாதிரி இந்த வாட்டி இன்னும் பெட்டர் ஆக பெர்ஃபார்மென்சஸ் அண்ட் வெரி இன்னும் நிறைய சர்ப்ரைசஸோடு வந்துட்டுருக்கோம். ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறது. தமன்னா அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கலாமாஸ்டர் அவர்கள் வந்து ரொம்ப என்ன அவங்க கம்போசிங்கு ஒரு இதே இல்லை, எல்லையே இல்லை. ஸோ அந்த மாதிரி டான்சஸ் இருக்கும். ஹரிஹரன் சாரோட பாடல்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஜாழ்ப்பாண மக்களுக்கு ரொம்ப இட் வில் பி அ குட் ட்ரீட் ஃபார் தெம். ஐ திங்க் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோ ஆஃப் யாழ்ப்பாணம். ஸோ ஐ கேன் அஷ்யூர் தட் அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஆக்ட்ரஸ் ரம்பா ஃபேமிலியோட ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. எதுக்காகன்னா சிங்கர் ஹரிகரன் அவரோட கான்செர்ட் யாழ்ப்பாணம் முற்றுவேலி மைதானத்துல நடக்க இருக்கு. அந்த கான்செர்ட்டை பாக்குறதுக்கு ரம்பா அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட வந்திருக்காங்க. அதுல அவங்க மகன் ஏர்போர்ட்ல இருக்க அந்த லக்கேஜ் ட்ராலில உட்காந்துட்டு வர இந்த வீடியோ சோசியல் மீடியால இப்ப ரொம்ப வைரலாவே வந்துகிட்டு இருக்கு. ஸ்டார் நைட் பிப்ரவரி 9ஆம் தேதி முற்றுவேலி மைதானத்துல மிக மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அது இல்லாம ஜாஃப்னால ஃபஸ்ட் டைம் சொல்லலாம், அதோட இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு ஷோ ரொம்ப நாள் கழிஞ்சு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் ஷோ வந்தது, அதுக்கப்புறம் எல்லாமே அவார்ட் ஷோவாக வந்தது. பட் ஒரு செலிப்ரேஷன் ஸ்டார் நைட்டாக நடக்கிறது வந்து ஜாஃப்னால. இது தான் எல்லாருக்கும் தெரியும். ஹரிஹரன் சார், ஸ்வேதா மோகன் வராங்க, அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ரம்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கனவு கன்னி தமனா இருக்காங்க, உங்களோட ஹீரோ யோகி பாபு இருக்காங்க, ரெடின் இருக்காங்க, சாண்டி இருக்காங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாமே பார்க்குற நடிகைகள் புகழ், பாலா, மைனா, ரக்ஷிதா, நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, ஆலியா, சஞ்சீவ், இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒன்லி டான்ஸு கிடையாது, டான்ஸு, பாட்டு, ஆடல், பாடல், காமெடி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்ப்ரைஸ் இருக்குது. அண்டு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இறங்கிட்டோம். நாளைக்கு ஒரு குரூப் வருவாங்க, நாலு நாளைக்கு ஒரு குரூப் வருவாங்க, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் ஒன்லி ஜாஃப்னா மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஷோ, வேறு எதுக்குமே இல்லை. ஃபுல் என்டர்டெயின் அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டார் நைட் நான் சொல்லுவேன். அந்த மீட் அண்ட் க்ரீட்டில் வந்து ஆர்டிஸ்டோட இருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அதிலோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க ஒரு நம்பர் இருப்பாங்க, அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டை பார்த்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மீட் அண்ட் க்ரீட் வந்து 8th and 9th ரெண்டு நாள். தமிழ் மக்களுக்காக நாங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் ஆர்டிஸ்ட்லாம் வராங்கன்னு சொல்லிடலாம்னா, ஆர்டிஸ்டெல்லாம் எத்தனை ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி உங்களை பார்க்க நாங்கள்லாம் ஆவலாக இருக்கும் போது நீங்கள் எங்களை பார்க்க வர்றதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் 40,000 டிக்கெட்ஸ் ஃப்ரீ டிக்கெட்ஸே போயிருக்கேன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லா விஷயமே ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனுக்காக, ஏன்னா படிப்பு தான் வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். 40,000 பேர் இலவசமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். என்னத்துக்கு நாங்கள் இந்த காசு கொடுக்க வேண்டியா, கணவர் வந்து தங்களுக்கு விஐபி டிக்கெட் வேணும், விஐடி டிக்கெட் வேணும்னு சொல்லி உள்நாட்டிலேருந்தும் வெளிநாட்டிலையும் கேட்டிட்டோம். அப்போ அது ஒரு ஃபேர் இல்லை. அதாவது 42,000 பேர் வந்து நின்று பார்க்கல, கொஞ்சம் பேருக்கு இருந்து பார்க்குறதுக்கு அவைகளுக்கும் ஃப்ரீயாக கொடுக்கல. அது அந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் அதை லிமிட் பண்ணுறதுக்காண்டி தான், ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த ஃபீ வச்சது. அந்த நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு செலவழிக்கிற காசு எங்கேயோ இருக்குது, இந்த விஐபியில் வாரது வந்து இங்கே இருக்குது, அதை கூடி நாங்கள் நன்கொடையாக வந்து யாழ் எடுக்கேஷன் சப்போர்ட் சென்டரில் கூட எஸ் ஃபண்டு கொடுக்குறோம். அதால் வச்சு பசங்களுக்கு படிப்பிற்கு தான் கொடுக்க போகிறோம். அதில் 1 ரூபீஸும் எங்களுக்கு வராது. இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் இது தப்பாக போயிடும். என்னென்னு சொன்னால் அவ்வளோ பேர் மாதம் மாதமாக இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து நிற்க பாருங்க, விஐபிக்கு நாங்கள் சும்மா இருக்க விடையில்லாது, விருப்பம்ட்டால் காசு கொடுத்துருங்க. அதுக்கான தான் வச்சுருக்கோடைய, அதில் வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த மணி முழுக்கலும் வந்து ஸ்டூடெண்ட் லோனுக்கு தான் போகும். இப்போ நான் இதில் ஒன்று சொல்ல இருக்கிறேன்னா, நொதஞ்சினி இதை முன்னெடுத்து நடத்தியிருக்கு. எங்களோட ஒப்ஜெக்டிவ்க்கு நாங்கள் திரும்பி போகணும். என்னத்துக்கு நாங்கள் இது பண்ணுறோம், முதலாவது வந்து இங்கே படிப்பு கல்வி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதில் தான் நாங்கள் நொதஞ்சினி தொடங்கினாங்கள். அந்த படிப்போடு சேர்த்து இங்கே உள்ள ஆக்களுக்கு இந்த ஓருக்கு பிறகு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பெருசாக இல்லை, பெருசாக இல்லை. படித்தால் மட்டும் காணாது, வேலை செய்தால் மட்டும் காணாது, எக்கனமியை போட்டாலும் காணாது, என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும். மற்றது இது இந்த ப்ரோக்ராம் வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு மட்டும் இல்லை, எந்த தமிழரும் பெறலாம்.
இலங்கையில் உள்ள எங்கேருந்து பெறலாம், உலகத்தில் உள்ள எந்த தமிழன் பெறலாம், இந்தியாவிலேருந்து பெறலாம். ஒரு தமிழாக்கள் ஆனால் யாழ்ப்பாணத்தில் நடக்குது, யாழ்ப்பாணத்தில் நடக்குது. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் ஒரு நாள் நடந்ததில்லை. அதாவது முத்தவழி கிரவுண்டில் ஓருக்கு முதல் பெரிய பெரிய இவெண்ட்டுகள் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அதான் எங்களோட நோக்கம். என்ஜாய் பண்ணுங்கள், என்டர்டெயின் பண்ணுங்கள். அதுக்காண்டு தான் இவ்வளவு காசு செலவழி. இது காசு மட்டும் இல்லை, இது காசு எவ்வளோ இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் நடத்த முடியாது. எத்தனை ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரோம், எத்தனை பேரை கோஆர்டினேட் பண்ண வேணும், இதெல்லாம் கலா மாஸ்டர் அதில் இன்வால்வ் ஆப்பாய் தான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு இவளுக்கு, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு கணபேருக்கு உடன்பாடு இல்லை. அப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரோம். ஆனபடியாக இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணி நல்லா என்டர்டெயின் பண்ணுங்க, அப்பா பேந்து பேந்து ஆக்கள் வந்தோண்டே இருப்பாங்க. இது ஒரு முதலாவது ஒரு 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 நிகழ்ச்சி, இது பெருசாக போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம ரெட்நூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.